Praise the Lord. Hallelujah. சத்தமாக உற்சாகமாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் மிஷன் சண்டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை இந்த மிஷனரி ஊழிய காரியங்களில் செயல்பட வைத்து வட இந்தியாவில் அதற்கான கிரியைகளை செய்து நல்ல பலன்களில் ஒரு சிறு பகுதியை பாஸ்டர் டேனியல் மூலமாக சாட்சியாக கேட்க உதவி செய்தார். ஆமென். லேலூயா. நம்முடைய ஜபங்கள் வீண் போகவில்லை, நம்முடைய காணிக்கைகள் வீண் போகவில்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நல்ல அறுவடையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆமென். லேலூயா. ஆவண படம் பார்த்து நல்ல ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவண படம் பார்த்துட்டு அப்படியே ஆயிடக்கூடாது. என்ன இனி செய்தி சொல்ல வேண்டியிருக்கு. அமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை வட இந்தியாவுக்கே கூட்டி சென்று விட்டார்கள், அதான் இவ்வளோ டயர்டாகி விட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்கிறார், சந்தேகமே இல்லை. ஆமேன். உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய உழைப்புகள் ரொம்ப பிரயோஜனப்படுகிறது. இங்கே ஒரு சின்ன பகுதியை நாம் அறிகிறோம், பார்க்கிறோம். ஆனால் சீக்கிரமாக இயேசு வரும்பொழுது, ஆகாயத்தில் நாம் ஒன்று சேரும் பொழுது, இதனுடைய முழு அறுவடையின் ரகசியத்தை அங்கே கண்ணாலே காண்போம். அல்லேலூயா. நிச்சயமாக. ப்ரைஸ் தி லார்ட். அன்பான பூர்ண சுவிசேஷ மிஷனரி ஊழிய போர்டு அங்கத்தினர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவளோடு கூட இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், இந்த மாவட்டத்தின் கீழாக சர்க்கிள்களிலே இதற்காக உழைக்கின்ற லீடர்ஸ், மற்றும் சபைகளிலே ஜபக்குழுக்களை நடத்துகின்ற ஜபக்குழு தலைவர்கள், தலைவிகள், ஜபக்குழுக்களில் இணைந்து ஜபிக்கிறவர்கள், ஜப பங்காளர்களாக தனிப்பட்ட முறையில் இந்த ஊழியத்திற்காய் பாரத்தோடு ஜபிக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் மேடையில் வந்து அமர்ந்து இந்த காரியங்களில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட போதகர் அவர்களுக்கும், நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தேசிய செயலாளர் அவர்கள், மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்ட போதகர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பல சபைகளிலிருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்கார சகோதரிகள், ஊழியர் மனைவிகள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நீங்களெல்லாம் கூடி வருவது, நான் அடிக்கடி சொல்லுவது போல, எங்களுக்கு ஒரு பெரிய பலன். ஆமேன். நாங்கள் ஏதோ கொஞ்சம் பேராக நிற்கலை, நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். ஆமேன். இன்னொரு கூட்டம் உண்டு, அது எப்பொழுதும் தலைமறைவாக இருக்கக்கூடிய கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள், ஆனால் ஜெபிக்கிறார்கள். ஆமேன். அந்த பதிவடை கூட்டமும் நமக்கு தேவைதான். ரெண்டு பக்கமும் அடிக்கணுமே சாத்தானை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்து வருகிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தேவ பிள்ளைகள் இன்னும் உற்சாகமாக, ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கு நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அறுவடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பாஸ்டர் டேனியல் சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் ஒரு சில காரியங்களில் கொஞ்சம் சோர்வுகள் இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து. வட இந்திய ஊழியத்தை பார்க்கும் பொழுது நூதனமான தடைகள், இதுவரை கண்டிராத சில தடைகள். பணம் இல்லையேன்னு ஜோம் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவர் பணத்தை தந்திருப்பார், பணம் பேங்கில் இருக்கும், செய்ய முடியாத தடைகள் எல்லாம் இருக்குது. லேண்ட் இருக்குது, கட்டடம் கட்ட முடியாது. ஏதோ லேண்ட் இருக்கு, அங்கே போகை தரிசிக்க முடியாது. என்னமோ தடைகள் ஒரு நாலஞ்சு ஊழியங்களிலே. இதை நினைத்து கொஞ்சம் சோர்வாகத்தான் இருந்தேன். கர்த்தர் வேறும் சில காரியங்களை பார்த்து, ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் டேனியலுடைய சாட்சியை கேட்டது ஒரு பெரிய ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே உங்களுக்குள்ளும் அது நடந்திருக்கிறது என்று நம்புகிறேன். ஆமேன். தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். இதே போல் நம்முடைய எல்லா மிஷினரி களங்களிலும் ஆச்சரியமான கிரியைகளை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பொல்லாத சாத்தானாலோ, எழும்பி நிற்கிற சில எதிர்ப்பு செய்கிற மனிதர்களாலோ இந்த மகாபெரிய தேவ ஊழியத்தை
ஒரு பொழுதும் தடை பண்ண முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது இயேசு ராஜாவினுடைய பணி. இந்த பணி இயேசு ராஜாவை சந்திக்கும் நிமிஷம் வரைக்கும் நடக்கும். அல்லேலூயா. இதை யாரும் தடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் ஒரு பக்கமாக தடுப்பார்கள், இன்னொரு பக்கமாக கர்த்தர் வாசலை திறப்பார். அப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் இன்னும் பெரிய காரியங்களை 2020 நமக்கு செய்வார். கர்த்தர் சித்தமானால் அக்டோபர் மாதம் இந்த வட இந்திய ஊழியத்தினுடைய 30வது ஆண்டு நிறைவு விழா ஸ்தோத்திர கூட்டத்தை பிலிபீத்திலே நடத்த வேண்டும். அதற்கு முன்னாலே இன்னும் பெரிய ஒரு வளர்ச்சியை தேவன் நமக்கு தரணும். நம்ம வருஷக்கணக்காக சில ஃபீல்டுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோமே, அதில் எல்லாம் ஒரு கட்டறுத்தலும் விடுதலையும் தந்து ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் உதவி செய்யணும். ஆமேன். நிச்சயமாக தொடர்ந்து ஜெபியுங்கள். குறிப்பாக மொரதாபாத் ஊழியத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். பாஸ்டர் டேனியல் அவளுக்கும் குடும்பத்தினருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் மத்தியில் வந்தது நல்லது. நாங்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைகிறோம். இன்னும் ஊழியங்களுக்காய் ஜெபிக்க ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவர் ஆறு சென்று பூமி அந்த சர்ச்சோடு சேர்ந்து இருக்கிறதை சொன்னார். கட்டாயம் அது நமக்கு தேவை. ஏனென்றால் வேறு யாராவது வந்து உட்கார்ந்தா ரொம்ப ட்ரபிள் தான் கொடுப்பார்கள். என்ன தொகை என்று கேட்டேன். சென்றுக்கு 3 லட்சம் கொஞ்சம் கூட வைத்து முடிக்கலாம். தோராயமாக ஒட்டுமொத்தம் 6 சென்ட் பூமிக்கு 20 லட்சம் எழுத்துக்கூலியோடு சேர்ந்து ஆக வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். சிலருடைய உள்ளங்களிலே கர்த்தர் கிரியை செய்கிறாரா இருக்கும். நீங்கள் கேட்டதாக மனோமணி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அப்படி யாராவது உற்சாகப்பட்டீர்கள் என்றால் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். மற்றதை கர்த்தர் அவருடைய வழிகளிலே அழகாய் செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் கடந்த நாட்களில் போன இந்த நம்ம பழைய மிஷன் சண்டைக்கு இந்த மிஷன் சண்டைக்கு இடையில் சண்டிகார் பகுதி போக தேவன் உதவி செய்தார். பிலிபீத் போக கர்த்தர் உதவி செய்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல தடைகள் நடுவிலே கர்த்தர் ஆச்சரியமாக தடையில்லாமல் ஊழியங்களை நடத்தி தந்தார். சண்டிகார்லே ஒரு கவர்மெண்ட் லேண்டில் நம்ம கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஷெட்டை கொண்டு போடுவதும் கூட்டம் நடத்தி முடித்து பிரித்து கொண்டு வருவதுமாக இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் அதை கட்டலாம் என்கிற ஒரு முயற்சிக்குள் பாஸ்டர் ஈசாய் இறங்கி இருக்கிறார். அதற்கும் தேவைகள் உண்டு. உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதில் எப்படியாவது ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஏன்னா வேறு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்கே இருக்கிற எம்பி மற்றும் அதிகாரிகள் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பக்கத்திலிருந்து சிலர் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிலிபீத்திலே மிக சிறப்பாக கடந்த அக்டோபர் மாதம் கூட்டங்கள் நடக்க தேவன் உதவி செய்தார். கன்வென்ஷன்கள் மிக ஆசீர்வாதமாக இருந்து பிலிபீத் சர்ச் டெடிக்கேஷன் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் அவர் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காய் ஊருக்கு கடந்து வருகிறார். யாத்திரைகள் மற்றும் சரீர சுகத்துக்காக தொடர்ந்து இப்பொழுது மாறுபட்ட சூழ்நிலையில் ஊழியங்களை நடத்தி செல்வது மிக சிரமமாக இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகளை ஒவ்வொரு நாள் சந்தித்து பதில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே அவருக்காகவும் சர்க்கிள் பாஸ்டர்ஸுக்காகவும் அதிகமாய் தேவ மக்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். செம்ஸ் பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டது மிகுந்த சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. 1000 பேர் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூடி வந்தார்கள். பிள்ளைகள் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அவளுடைய வாயிலிருந்து ஆங்கிலம் வர வர எங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது. அல்லேலூயா. அப்படி கிராமப்புற பிள்ளைகள் மாடு மேய்த்து கொண்டு வயல்வெளியில் வேலை பார்த்தவர்கள் எல்லாம் மேடையில் நின்று ஆங்கில பாடல்கள் பாடும் பொழுது, ஆங்கிலத்தில் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் அருமையாக அதையும் நடத்துகின்றார். பைபிள் காலேஜ் ஆசீர்வாதமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு திட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் தெளிவாக ஒவ்வொருவரும் சொன்னார்கள். நான் திரும்ப சொல்லி நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது தேவ செய்தியை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து உங்கள் அனைவருக்கும் ஆடியிலே அன்பின் விருந்து எஃப்ஜிஎம்எம் சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிலும் கட்டாயம் பொறுத்திருந்து
பங்கு பெற்று செல்லும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏப்ரல் மாதம் கல்கட்டா வட்ட கன்வென்ஷன் நடைபெறுகிறது. அடியான் அங்கே தேவ செய்தி கொடுக்க குடும்பமாய் கடந்து செல்லுகிறேன். சபையிலிருந்து ஒரு டீம் வருகிறார்கள். கடமலை குண்டு சபையிலிருந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதேபோல் லக்கிம்பூர் கன்வென்ஷன் இந்த மாதத்திலே நடைபெற இருக்கின்றது. பாஸ்டர் சுகின் அதில் செய்தி கொடுக்கும்படி கடந்து செல்லுகிறார். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்துக்குள்ள ஒரு கூட்டம் நடத்தணும்னாலே அவ்வளவு நெருக்கடி பிடித்த ஒரு சூழ்நிலை. தேவன் அங்கேயும் ஆச்சரியமாக நடத்த வேண்டும். ஒவ்வொரு கூட்டங்களும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபியுங்கள். ஒரு நற்செய்தி, ஏப்ரல் மாதத்திலே அசாம் மாநிலத்திலே டின்சுக்கியாவிலே நமக்கு அந்த போராப்ஜன் முதல் ஆரம்பித்த ஊழியம், பாஸ்டர் ஜான் செய்து வருகிற ஊழியத்திலே ஒரு குடும்பத்தினர் நாங்கள் ஆலயம் கட்டித்தருகிறோம். 50-30 அளவிலே நல்ல ஒரு ஆலயம் கட்டித்தருகிறோம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு கன்வென்ஷன் அங்கே உள்ள சர்க்கிள் கன்வென்ஷன் பாஸ்டர் டேவிட் வில்லியம் அவர்கள் அங்கே செய்தி கொடுக்கிறார்கள். அங்கே அந்த கன்வென்ஷன் முடிந்தவுடனே பணி தொடங்குவதாக திட்டமிட்டிருக்கிறோம். பாருங்கள், 50-30 அந்த ஆலயம். அந்த ஊழியக்காரர் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் 50-30 ஆலயம் கட்டுகிறோம், ஆனால் எங்கள் ஆளுகளுக்கு எல்லாருக்கும் உள்ளே உட்கார முடியாது, ஏன்னா அங்கே அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு கரம் தட்டு தட்டக்கூடாது. அல்லேலூயா. தோத்திரம். நான் சொன்னேன், அவர்களால் இயன்றதை அவர்கள் செய்வார்கள். அதுக்கப்புறம் உள்ள கத்தை நடத்துவார். நீங்கள் பின்னால் மட்டும் சுவரை கட்டி அடைக்காதீங்க. அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படி சுவர் கட்டி அடைக்க முடியாத ஆலயங்களை எல்லாம் கட்ட தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். எத்தனை சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு அப்படிதான் விரிந்து கொண்டே போக வேண்டும், வளர்ந்து கொண்டே போக வேண்டும். இன்னும் அந்தேஷ் நகர் என்கிற இடத்தில் லிண்டல் லெவலில் கட்டப்பட்ட ஆலயம் தடைப்பட்டு நிற்கிறது. தேவ பிள்ளைகள் ஊக்கமாக ஜெபிக்கணும். பரேலி போல, கிருதி போல இதுவும் இழுத்து விடக்கூடாது. அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஊர் மக்கள் எல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்காங்க. எங்கேயோ இருந்து ஒரு குரூப் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறத கேட்டால் சிங்லால் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற, நீ ஏன் இங்கே சர்ச்சு கட்டுற? அது நான் அந்த இடத்துல எனக்கு விசுவாசிகள் இருக்காங்க, சர்ச்சு கட்டுறேன். நீ உனக்கு 50 நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் இருக்குல்ல, அங்கே போய் கட்டு, இங்கே கட்டாத. இவன் என்ன குளோபல் லீடர் போல, இவன் 50 நாடுகளில் போய் கட்டுறதுக்கு இவன் அனுமதி கொடுப்பான் போல. என்ன பேச்சு பேசுகிறான்! சும்மா இருந்தவெல்லாம் இப்படி பேசுகிற அளவில் இருக்கிறது. இந்த கர்ச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களை அடைத்து தானியேலின் தேவன் வெற்றி சிறக்க வேண்டும். இப்பொழுதே ஊக்கமாக அவர் ஜபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, கண்டவனும் வாயில் வந்தபடி பேசுகின்ற ஒரு பரிதாபமான நிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதப்பா. ஆமேன். அந்த அந்தேஷ் நகர் விஷயத்திலே எங்கேயோ இருந்து ஒரு டீமாக வந்து இறங்கி எதிர்ப்பு நடப்பித்து டெய்லி வந்து கட்டுகிறானா கட்டுகிறானா என்று பார்த்து செல்லுகிறார். வாயில் வந்தபடி பேசுகிறார். கர்த்தாவே, அந்த தர்க்கங்களாகிய அரண்களை எங்கள் ஆவிக்குரிய ஆயுதமாகிய இந்த ஜபத்தினாலே நிர்மூலம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்பியிருக்கிற அந்த சிலருடைய மனமேட்டிமை என்கிற அரண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலம் பண்ணுகிறோம். ஆமேன். கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பியிருக்கிற அந்த சிந்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை அந்தேஷ் நகர் அந்த கட்டடத்தை தொடர்ந்து கட்டி பிரதிஷ்டை பண்ணி பயன்படுத்த உதவி செய்யணும். பரையிலே ஒரு அற்புதம் செய்யும், கிருதியிலே ஒரு அற்புதம் செய்யும், மோவிலே ஒரு அற்புதம் செய்யும், கட்டிமாவிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த பெயர்கள் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் பெரிய விடுதலையை தரும்படி, ஜெயத்தை தரும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சுல்தான்பூரில் எத்தனையோ இடங்கள் பார்த்து விட்டோம், தட்டி தட்டி போய்கொண்டிருக்கிறதப்பா. இந்த மாதத்துக்குள்ளேயே அங்கே ஒரு இடம் வாங்கி தாரும் ஆண்டவரே. கர்த்தர் இடம் வாங்கி தருவீராக. இப்பொழுது புவனேஸ்வருக்காய் காணிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் ஒரு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இடம் வாங்க உதவி செய்வீராக. இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பலமாக கரங்களை தட்டி
அரண்கள் நிர்மூலமாகும்படி, அலங்கங்கள் இடிந்து விழும்படி, என் ஆண்டவர் இயேசுவின் நாம மகிமைப்படும்படி, கர்த்தருடைய ஆலயங்கள் கட்டப்படும்படி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். தேவ செய்திக்குள் வருவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:22 தொடங்கி 31 வரை படிக்கும் பொழுது, அங்கே ஆபிரகாமின் ஒரு மனைவியாகிய ஆகாருடைய பிள்ளைகளை குறித்தும், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய பிள்ளைகளை குறித்தும் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை வைத்து ஆகாரின் பிள்ளைகளை சாராளின் பிள்ளைகளாய் மாற்றுகின்ற ஒரு மிஷனரி ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ஆகாரின் பிள்ளைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். 31 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வருவது, அடிமைப்பட்ட பிள்ளைகளை சுயாதீனமான பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒரு மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. அடிமைப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி ஊழியம்தான் நமக்கு ஸ்டாண்டர்டாக, மாடலாக பின்பற்றுவதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் சென்ற இடமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மக்கள் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சுயாதீனர்களாய் மாறியிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிலிப்பி பட்டணத்திலே குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ பவுலின் ஊழியத்தில் விடுதலையாக்கப்பட்டாள். ஆமென். அது பிசாசின் கட்டு. அந்த பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டு அந்த அடிமைத்தனங்களிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. எபேசுவிலே மாயவித்தக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை சுட்டரித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 19:19 படிக்கிறோம். இப்படி பிசாசினாலே கட்டுண்டிருந்த அநேக மக்கள் பவுலின் மிஷனரி ஊழியத்தில் விடுதலையாக்கப்பட்டார்கள். அடிமையானவளின் பிள்ளைகள் சுயாதீனத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது பாஸ்டர் ஏ டேனியல் அவர்களும் பிரதர் மனோன்மணி அவர்களும் சொன்ன சாட்சிகள், இந்த ஆவண தொகுப்பிலே நீங்கள் பார்த்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. எத்தனை எத்தனையோ இடங்களிலே பிசாசின் கட்டுகளுக்குள் இருந்த மக்கள் நம்முடைய மிஷனரி ஊழியங்கள் மூலம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ருதர்பூர் என்கிற இடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 14 ஒரே நேரத்தில் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஷானாபாதிலே ஊழியம் செய்கிற இளம் மிஷனரி பிரதர் டேவிட் பிரைனாடை கர்த்தர் அங்கே பயன்படுத்தினார். அல்லேலூயா. பிசாசின் கட்டுகளில் இருக்கின்ற அடிமைப்பட்ட மக்கள் விடுதலையாகின்ற அந்த நல்ல கிரியை நம்முடைய ஊழியங்களில் நடைபெறுகின்றது. அல்லேலூயா. அதே போல வியாதி கட்டுகளில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 28 நாம் படிக்கிறோம். 8:9 மெலித்தா தீவிலே அத்தீவின் முதலாளியாகிய புபிலியுவின் தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது பவுலுடைய ஜபத்தால் சுகமாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அத்தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர்கள் அநேகர் வந்து சுகமடைந்தார்கள். லீஸ்திராவிலே ஒரு பிறவி சப்பாணி குணமாக்கப்பட்டான். வியாதிகளாலும் சரீரத்தின் பல கஷ்டங்களாலும் கட்டுகளாலும் அடிமைப்பட்டிருந்த அநேக மக்கள் மிஷனரி ஊழியங்களால் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கும் எத்தனையோ நோய்களுடைய பெயர்களை சொன்னார்கள்,
கடுமையான கொடுமையான உயிர் கொல்லி நோய்கள் வரைக்கும் இயேசு நம்முடைய மிஷனரி ஊழியங்களில் சுகமாக்கி மக்களை சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. காலை ஆராதனையிலே பாஸ்டர் டேனியல் ஒரு சாட்சி சொன்னார். இந்த மொராதாபாத்திலே கழுத்திலே ஒரு பாம்பை சுற்றி கொண்டு ஒரு சகோதரன் சுற்றி கொண்டே வருவார், மகாவீர் என்பவர். ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய மாமியார் மூலம் இவருக்கு தொடர்பு கிடைத்து ஜெபித்த பொழுது அந்த மனிதனை கர்த்தர் சுகமாக்கி இன்றும் சாட்சியாக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ விதவிதமான மக்கள் சரீரத்தில் பாதிப்புகளுக்குள் கட்டுகளுக்குள் ஆகும் பொழுது இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள மிஷனரி ஊழியத்தில் என்ன நடந்ததோ அது இன்றும் நடைபெற கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அல்லேலூயா. ஆகவே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆகாரின் பிள்ளைகளை நாம் சுயாதீனம் உள்ள சாராளின் பிள்ளைகளாய் மாற்றி கொண்டு வருகிறோம். இரண்டாவதாக கலாத்தியர் 4:23 பார்க்கும்போது அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்த ஆகாரின் பிள்ளைகளை வாக்கு தத்தத்தின்படி பிறக்கின்ற சாராளின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. ஒரு கொர்னேலியு குடும்பம் இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் இந்த வாக்கு தத்தத்துக்கு உட்படாதவர்களாய் புறஜாதியாராய் இருந்தார்கள். ஒரு தேவ பக்தி, தேவனை தேடுகின்ற ஒரு உண்மை தேடல் அவர்களுக்குள் இருந்தது. கர்த்தர் அவர்களை கண்டு, உங்களுக்கு சம்பவம் தெரியும், நான் விளக்கப் போகவில்லை, அப்போஸ்தல 10:44-46 மட்டும் படிக்கும் பொழுது பேதுரு அந்த வீட்டில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கம் முடிவதற்குள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அல்லேலூயா. பிரசங்கம் முடிந்தவுடனே ஞான ஸ்நானம் பெற்று விசுவாசிகளாய் மாறினார்கள். எவ்வளவு ஆச்சரியம், பேதுரு தூரமாய் பயணம் செய்து புறஜாதிகளை தேடி சென்று வாக்கு தத்தத்திற்கு வெளியே இருக்கின்ற மக்களை உள்ளே கொண்டு வந்தாரே. அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய மிஷனரிகளும் பல மைல் தூரங்கள் பயணம் செய்து கிராமம் கிராமமாய் தேடி சென்று பட்டணங்கள் பட்டணங்களாக தேடி சென்று வாக்கு தத்தத்தை அறியாமலும் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு அந்நியருமாய் இருக்கின்ற அந்த ஆகாரின் பிள்ளைகளை போன்ற திரள் கூட்டம் ஜனங்களை இயேசுவை பற்றி சொல்லி இயேசுடைய வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு சொல்லி அந்த வாக்கு தத்தத்துக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இந்த மொராதாபாத் சாட்சி, இன்றைக்கு அவர் ஒரு மனிதனாக அந்த கர்த்தர் கொடுத்த விசுவாசிகளை பயன்படுத்தி 14 கிளை ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். குறிப்பாக 8 மாவட்டங்களில் 14 ஊழியங்கள் செய்து கொண்டிருக்க, இப்படித்தான் ஒவ்வொரு மிஷனரிகளும் தூர தூரமாக பயணம் செய்து மக்களை தேடி சென்று அன்றைக்கு பேதுரு கொர்னேலி வீட்டுக்கு போனது போல போகிறார்கள். கர்த்தர் அவர் அடிக்கடி சொன்னார், ஒவ்வொரு கிராமத்திலும் நடந்த அற்புதங்களை அதுபோல கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆகவே இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்துக்குள் அந்த ஜனங்களை கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தேவன் தந்த அழகான வாக்கு தத்தங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியை தருவேன் என்ற வாக்கு தத்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு சகல சத்தியத்தையும் அறிந்து நல்ல சாட்சிகளாய் வாழ முடிகிறது. ஆமென். இரண்டாவது பெரிய வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. எனவே இந்த உலகத்தில் பரிசுத்தாவியை தருவேன், என் ஆவி உங்களுக்குள்ளிருந்து உங்களை நடத்துவார், உங்களை உருவாக்குவார், உங்களை என் வருகை காயத்தப்படுத்துவார், என் வருகையின் போதோ நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அல்லேலூயா. சோ இந்த ரெண்டு வாக்கு தத்தங்கள் புதியற்பாட்டில் நமக்கு மிக மிக முக்கியமானவைகள். அதை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். அந்த மக்கள் கூட்டம் அதை அறியாதவர்களாய் வாழ்கிறார்கள். நம்முடைய மிஷனரிகள் தேடி சென்று
அந்த மாம்சத்தின்படி பிறந்தவர்களை வாக்கு தத்தத்தின்படி பிறந்த கூட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மூன்றாவதாக கலாத்தியர் 4:29 பாருங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அந்த காரியத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆகாரின் பிள்ளை, ஆவியின்படி பிறந்தவன் என்று குறிப்பிடப்படுவது சாராளின் பிள்ளைகள். எனவே மாம்சத்தின்படி பிறந்தவனை ஆவியின்படி பிறந்தவனாக மாற்றுகிற வேலையை செய்கிறது இந்த மிஷனரி ஊழியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கும் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் 19:5-7 வரைக்கும் படிச்சீங்கன்னா, எபேசு பட்டணத்துக்கு வந்தார். சிலர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறத பார்த்தார். அவர்களோடு பேச்சு கொடுத்தார், சத்தியத்தை சொல்லி கொடுத்தார், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை சொன்னார். இயேசு கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுத்தார். அவர்கள் 12 பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவள் பெற்றார்கள். அல்லேலூயா. வெறும் மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பல பாக்கெட் பாக்கெட்டா பல இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய சத்தியத்தை கொடுக்கிற அழகான ஊழியத்தை அந்த அப்போஸ்தலர் செய்தது போல இன்றைக்கு நாமும் செய்து கொண்டு இருக்கின்றோம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் ஜனங்களை நடத்தும் பொழுது அவர்கள் வல்லமையாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தெற்கை விட வடக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அதிகமா ஊற்றப்படுது. கன்வென்ஷன்ல வர்ஷிப் எல்லாம் நம்மளை மாதிரி வர்ஷிப்பா இருக்காது. அவங்களுக்கு வர்ஷிப் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டு பாடி விட்டுட்டா போதும், வல்லமையாய் ஆவியில் நிறைந்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆகவே இந்த அபிஷேகம் என்பது மிக முக்கியம். ஆவியின் வரங்களை பெறுகிறார்கள், சத்தியத்துக்குள் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்த பந்தியிலே அவர்கள் உட்காருகிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய அற்புதம். ஜாதி கட்டம் அங்கே அதிகம், ஜாதி பிரிவினை ரொம்ப அதிகம். ஆனால் பல ஜாதி மக்கள் நாங்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லி கொண்டு ஒரே அப்பத்திலே ஒரே பாத்திரத்திலே புசித்து பானம் பண்ணுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் மாம்சத்தின்படி இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படுகிற அருமையான ஊழியம். வெறும் சுவிசேஷத்தை சொன்னோம், இந்த மாசம் இத்தனை பேருக்கு சொன்னோம், இந்த மாசம் இவ்வளவு டிராக்ட் கொடுத்தோம் என்பதோடு இந்த மிஷனரி ஊழியம் நிற்கிறதில்லை. அதையும் தாண்டி மாம்சத்துக்குரியவர்களை வாக்கு தத்துவத்துக்குள் கொண்டு வருவதும் மாம்சத்துக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறதுமான அருமையான ஊழியம். அல்லேலூயா. 1993 நான் முதலாவது வட இந்திய பயணம் நாங்கள் 2 சகோதரங்களாக போயிருந்த பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். மெயிலானி சபையிலே ஒரு சாயங்கால நேரம் 1 மணி நேர கூட்டம், எங்களுக்கு அடுத்த ட்ரெயின் பிடிக்கணும், ஜஸ்ட் ஆன் த வே அந்த ஸ்டேஷன்ல இறங்கி அவங்களுக்கு ஒரு 1 மணி நேர கூட்டம். பரிசுத்தாவியை பற்றி சொன்னேன், சிம்பிளா சொல்லிட்டு பரிசுத்தாவியை பெறுகிறவர்களுக்காய் ஜோம் பண்ணுவோன்னு சொன்னதுதான் உண்டு, வல்லமையாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாங்க கூட்டத்தை அவசர அவசரமா நடத்தி முடிச்சுட்டு ட்ரெயினுக்கு ஓட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. அவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வல்லமையாக ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியினுடைய பலத்தினாலதான் பாவம், ஏழை மக்கள், பாமர மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள் பரிசுத்த ஆவியின் உதவியினால் தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. வசனம் படிக்க தெரியாத ஆனா வசனம் உள்ள இறங்குது. ஆமென். நம்ம ஆளுகளுக்கு நிறைய படிக்க தெரியும், உள்ள எவ்வளவு இருக்குன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆமென். ஆனா அந்த வட இந்திய மக்களுக்கு படிக்க தெரியாது, ஆனா உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் வார்த்தைகள் ஆவியை பெற்றதுனால. ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு அனுக்கிரகம் அங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சோ இப்படிப்பட்ட கிரியைகளையும் நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். 4வதாக கலாத்தியர் 4:30 சொல்லுகிறது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பது இல்லை,
ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகாரையும் இஸ்மவேலையும் ஒரு நாள் ஆபிரகாம் தண்ணீர் துருத்தியையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டு விட்டான். புறம்பே, வீட்டை விட்டு புறம்பே தள்ளி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஊழியம் புறம்பே தள்ளப்பட வேண்டியவனை சுதந்திரவாளியாக மாற்றும் ஊழியமாய் நடக்கிறது. அல்லேலூயா. புறம்பே தள்ளப்பட வேண்டியவனை சுதந்திரவாளியாக மாற்றுகிற ஊழியம். ஆச்சரியமாக இருக்கும், இந்த இஸ்மவேல் வீட்டில் பரிகாசம் செய்து தொந்தரவு செய்ததனால தான் நிரந்தரமாக புறம்பே தள்ளப்பட்டான். அப்படி என்றால் இந்த இதை எழுதி வச்சாரே சவுல் என்ற பவுல், அவர் தேவனுடைய வீட்டுக்கு எத்தனை தொல்லை கொடுத்த மனுஷன், அவரையெல்லாம் என்னைக்காவது சபைக்குள்ள ஏற்ற முடியுமா? புறம்பே தள்ளப்பட வேண்டிய அந்த சவுல் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், சுயாதீனம் உள்ளவனாய் மாறினவன், சுதந்திரவாளியாய் மாறினவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு தள்ளப்பட்டவர்கள், சபையை துன்பப்படுத்தினவர்கள், சபைக்கு பல தீமை செய்தவர்கள், அவங்கெல்லாம் நியாயமா மாம்சத்தின்படி பார்த்தா உள்ளேயே ஏற்றக்கூடாது. இப்பொழுது சாட்சியில கேட்டோம், அசாம் மாநிலம் பாஜான் என்கிறதான அந்த தேயிலை தோட்டத்தில் நடுவில் இருக்கிற ஒரு ஊழியம், அந்த ஊழியத்திலே ஒரு மத தீவிரவாதியாக இருந்து செயல்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு விசுவாசியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்கள் கூட சுதந்திரவாளிகளாய் மாற்றப்படுகிறது மிஷனரி ஊழியத்தினுடைய மேன்மை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி அநேகரை தருவாராக, ஊழியங்கள் மேன்மை அடைவதாக. கடைசியாக கலாத்தியர் 4:25-26 பார்க்கிறோம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அல்லேலூயா. கடைசி குறிப்பாக பூமிக்குரிய எருசலேமியரை மேலான எருசலேமியராக மாற்றும் ஊழியம் மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. சீனாய் மலையினரை சியோன் மலையினராக மாற்றும் ஊழியம் மிஷனரி ஊழியம். அல்லேலூயா. இங்கே பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி யாத்திரை முடித்து ரிட்டர்ன் வரும்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 15:21-23 மட்டும் பார்க்கும்போது, லீஸ்திரா, இக்கோனியா, பிசீதிய, அந்தியோகியா ஆகிய பட்டணங்களுக்கு திரும்ப வந்து ஜெபித்து மூப்பர்களை ஏற்படுத்தி அதன் மூலம் சபைகளை ஸ்தாபித்து விட்டு சீரியா அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. இந்த காரியத்தை பாருங்கள், நாங்கள் போனோம், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சுயாதீனத்துக்குள் கொண்டு வந்தோம், அவர்களை மாம்சத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்துக்குள் கொண்டு வந்தோம், மாம்சத்திலிருந்து விடுவித்து ஆவிக்குரிய நிலையில் நாங்கள் கொண்டு வந்தோம், அவர்களில் புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்களை கூட சுதந்திரவாளிகளாய் மாற்றினோம் என்பதோடு ஒரு ஊழியம் நின்று விடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அந்த மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி கட்டளை அதுதான், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ ரட்சிப்புக்குள் நடத்தி, அபிஷேகத்துக்குள் நடத்தி, ஆவியின் வரங்களுக்குள் நடத்தி, ஞானஸ்நானத்துக்குள் நடத்தி விட்டு எங்கள் கடமை முடிந்ததென்று நிற்க முடியாது. காலமெல்லாம் அவர்களுக்கு கர்த்தரின் போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது சபையின் பொறுப்பு. அல்லேலூயா. இதை அப்போஸ்தல ஊழியத்தில் அழகாய் செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மிஷனரி ஊழியத்திலும் திட்டமாய் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் சுவிசேஷம் அறிவிக்கின்ற இடங்களிலே ஜெபித்து மிஷனரிகளை தேவன் எழுப்பி தர தர மிஷனரிகளை அனுப்பி அங்கே சபைகளை ஸ்தாபிக்கிறோம். அல்லேலூயா. சர்ச் பிளான்டிங் மிக முக்கியமானது. நாம் அதற்காய் ஜெபிக்கவும் செயல்படவும் திட்டங்களை வகுத்திருக்கிறோம்.
இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு ஊழியமாவது ஸ்தாபிக்கணும். உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு ஊழியமாவது ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்ட்ராட்டஜி எல்லாம், அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்த திட்டத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சபைகளை ஸ்தாபித்து அப்போஸ்தலர்கள் செய்தது போலவே ரட்சிக்கப்பட்ட மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதிலே டீச்சிங் மினிஸ்ட்ரி என்பது ரொம்ப முக்கியமானது. வேதத்தை போதித்து, என இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியை நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நான் எந்த ஊழியர் கூட்டத்தில் போனாலும், பைபிள் ஸ்டடி எடுக்கிறீர்களா, பைபிள் ஸ்டடி எடுக்கிறீர்களா, என்ன பாடம் எடுக்கிறீர்கள் வரைக்கும் கேட்டுக்கொண்டே வருகிறேன். ஆனால் அநேக ஊழியர்கள் எடுக்காதவர்கள் கூட இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவில் நம்ம இவ்வளோதான் பைபிள் காலேஜில் வச்சு 2 வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணி அனுப்புனாலும், சிலர் அங்கிருந்தெல்லாம் எழும்பி வருகிறவர்கள் ஒரு உபதேசம் கொடுக்கிற அளவுக்கு எப்படி வருவார்கள் என்று தான் நமக்கு தோன்றும். ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு ஞானத்தை அருளுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அந்த மந்தைக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்க தேவன் பலப்படுத்துகிறார். பைபிள் ஸ்டடி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுக்க பலர் ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் போகிற இடங்களிலே ஒரு சார்ட் போட்டு பிரசங்கம் பண்ணுவார். அது நல்ல ஒரு போதனையாக அந்த மக்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு எளிய முறையிலே அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். காலஞ்சென்ற பாஸ்டர் ஞானியார் அவர்கள் பயன்படுத்தி வந்த அந்த வரைபடங்கள் எல்லாம் பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் அதை எடுத்து சென்று நல்ல ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த போதனைகள், தெற்கும் சரி வடக்கும் சரி, போதனைகள் நன்றாயிருந்தால்தான் மக்கள் இயேசுவின் விசுவாசத்துக்குள் சத்தியத்துக்குள் நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. அதற்கு மேல் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல், அதை வலியுறுத்தி சொல்லி சொல்லி இப்பொழுது நிறைய சபைகள் தொடங்கி விட்டார்கள். இந்தி பாட புத்தகங்கள் வருஷத்துக்கு வருஷம் அடிச்சடிச்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்னா அடுத்த தலைமுறைகளை இந்த வசனத்தில் நாம் எழுப்பி ஆக வேண்டும். அல்லேலூயா. என்றைக்கும் அவர்கள் கீழான எருசலேமாய் இருந்துவிட முடியாது, மேலான எருசலேமின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வசனங்கள் தான் அவர்களை மறுரூபப்படுத்தக்கூடியது. விபிஎஸ் வருஷந்தோறும் அதை செய்கிறார்கள். சர்ச் லெவல்ல, சர்க்கிள் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நார்த் இந்தியாவில் கன்வென்ஷன்ஸ் நடத்தி வருகிறோம். அல்லேலூயா. நான் சொன்னே சில கன்வென்ஷன்ஸ், இதனால ரொம்ப பிரயோஜனம். அங்குள்ள மக்கள் அப்படியே வந்து தங்கிக்கிடுவாங்க. லக்னோவில் ஒரு ஸ்டேட் லெவல் கன்வென்ஷன் நடத்துகிறோம். 2-3 ஆண்டுகளாக கடுமையான வெயில் நேரத்தில் நடத்துகிறோம். 200 பேருக்கு மேலே அங்கே வந்து தங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. வெயிலை பற்றி பார்க்கறதில்லை, வசனம் வேண்டும், போதனைகள் வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இப்படி வசனங்களை கொடுக்கிறோம். அதோடு கூட பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்களை அதிகமாய் கொடுக்கிறோம். இவைகளால் அவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பூமிக்குரிய எருசலேமாய் அல்ல, ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்ல, அவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி தேவனுடைய மிகுந்த கிருபையினால் இந்த ஊழியங்கள் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் நடந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் உங்களிடத்தில் வலியுறுத்தி சொல்வதெல்லாம், ஜபத்தை இன்னும் பெருக்குங்கள். அமேன். 1 மணி நேர ஜபம், வாரத்தில் 1 மணி நேர ஜபத்தை திரும்ப 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 எல்லா கூட்டங்களிலும் உங்களிடத்துல கேட்கிறோம். யாராவது இந்த கூட்டத்திலே அப்படி இந்த வட இந்திய ஊழியத்துக்காக வாரத்தில் 1 மணி நேரம் ஜபிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, தயவு செய்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஐயா வாரத்தில் எவ்வளவோ வேலைகள் செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கிறது, 1 மணி நேரத்தை மட்டும் இந்த மிஷினரி ஊழியத்திற்காய் சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் பிரித்து வையுங்கள். அந்த குறிப்பிட்ட நேரம் ஜெபிங்க. தனியாக ஜெபிக்கணும், தனியாக ஜோம் பண்ணுங்க. 4 பேரை சேர்த்து வச்சு ஜெபிக்க முடிஞ்சால் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் தனியாக ஜெபித்தாலும் சரி, குழுவாக ஜெபித்தாலும் சரி, உங்களுடைய மிஷினரி போர்டு சம்பந்தமாக யாராவது யார் கேட்டையா சொல்லுங்க, இல்லை உங்கள் ஊழியக்காரர் மூலமாக சொல்லுங்க. அதை பதிவு செய்து கொள்ளுங்க, உங்கள் பேர், நீங்கள் ஜெபிக்கிற டைம் எல்லாம். அப்பொழுது ஜெபிக்கிறதுக்குள்ள ஜெப குறிப்புகளை அனுப்பி தருவார்கள். ஹல்லேலூயா.
கண்டிப்பாக இதை எல்லாரும் செய்யுங்க. நீங்க வர்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வருஷந்தோறும் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்கிறீர்கள். அதே வேளையில் நீங்கள் அந்த ஊழியத்தையும் சிறப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு மணி நேர ஜபத்தை உங்களிடம் கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, கொடுக்கிறீர்கள். அதனால் தான் அநேக காரியங்கள் அங்கே நடக்கிறது. இன்னும் உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. இன்னும் நீங்களும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உங்கள் கைகளை வட இந்திய மிஷினரி ஊழியத்துக்கென்று விரிவாக தரவுங்கள். ஹல்லேலூயா. மனோன்மணி அவர்கள் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார்கள், நீங்க இந்த ஊழியத்தை பற்றி கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு இப்படி ஒரு ஊழியம் இருக்கு, இதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. மற்ற பாஸ்டர்ஸ், பெண்டகாஸ்டல் சர்ச் பாஸ்டர்ஸுக்கு சொல்லுங்க. அநேக சபைகளில் இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் இல்லை. பாஸ்டர்ஸும் சரி, பிலீவர்ஸும் சரி, மற்றவங்களோட பேசும் பொழுது கொஞ்சம் சொன்னா சிலருக்கு அது ஒரு ஒரு என்லைட்டன்மெண்ட், ஒரு ஒரு வெளிச்சம் கிடைச்சிரும். ஆஹா, இப்படியெல்லாம் ஊழியங்கள் இருக்கிறதா, எங்கள் சபையும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்திலே கைகோர்த்து நிற்கலாம். அப்படி சிலர் செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த நீங்க ஜெபிங்க, கொடுங்க, கொஞ்சம் ப்ரமோஷன் ஒர்க் உங்களால முடிஞ்ச அளவு நீங்க செய்யுங்க. அதோடு கூட வாலிபர்களே, பெரியவர்களே, கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருக்குன்னா இனி தாமதிக்காம வட இந்தியாவில் களத்துக்கு புறப்பட்டு செல்லுங்கள். நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அதை உங்கள் மத்தியிலே கர்த்தர் இன்னும் உங்கள் உள்ளத்திலே தரிசனமாய் பற்றி எறிய செய்வாராக. இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபம் நடத்தி நிறைவு செய்ய விரும்புகின்றோம். ஆகவே எல்லாரும் ஜெப நிலைமையிலே ஆமேன், ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோடு, ஆமாம், புறப்படணுமே போகணுமே என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு ஒரு சமாதான உள்ளத்தோடு ஜெபத்தில் ஒரு 5 நிமிடங்கள் தரித்திருங்கள். எழுந்து நீங்கள் போக வேண்டாம். கொஞ்சம் இவ்வளோ நேரம் இருந்தவங்க 5 நிமிஷ ஜெபத்துக்கு பொறுமையோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை தயவாய் நோக்கி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்கள் தான், ஆனாலும் நாம் இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலர் ஒருவேளை புதிதாய் இந்த கூட்டத்திலே வந்திருப்பீர்கள் என்றால் தயவு செய்து சிந்தித்து இருதயத்தை திறந்து கர்த்தர் சமூகத்திலே ஜெபிப்பீர்களாக. ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise God, praise God, hallelujah. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. உங்கள் கண்கள் பார்க்காதபடி மகாவரி அறுவடையை பாருங்கள். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
அம்மனின் அன்பை பெற்றவர்க்கெல்லாம் பகிர்ந்திடும் காலம் இது. இயேசுவை சொல்லும் காலம் இதுதானே. திருச்சபைகளிலும் கிராமங்களிலும் இயேசுவை அறிவிக்கும் காலம் இதுதானே. கூறிடும் காலம் இது, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேவ சமூகத்தில் சிந்திப்பீர்களாக. ஆண்டவரே, உங்க மிஷனரி ஊழியத்திற்கு நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் ஜெபிக்க தீர்மானித்திருக்கிறேன். என் ஜெப வேளைகளை ஆசீர்வதித்து தார். நான் கொடுக்க தீர்மானித்திருக்கிறேன். என் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து தார். என்னை நீர் அழைத்திருக்கிறேன். நான் புறப்பட தீர்மானித்திருக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தி அறியாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது போல விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் மிஷனரி ஊழியத்தை குறித்து சொல்ல தீர்மானித்திருக்கிறேன். அந்த வாய்ப்புகளை எனக்கு தாரு. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். பாடுகிறவர்கள் பாடும் பொழுதே நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். யாராயிலும் இந்த கூட்டத்திலே இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு ஜெபத்துக்குள்ள நான் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் தீர்மானிச்சிட்டேன், நான் அந்த வாரத்துல ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரீஸ்க்காக. அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அப்படியே நீங்க ஜெபித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஒரு சில கரங்கள் எழுப்பி இருக்கிறதுக்காய் சந்தோஷப்படுகிறேன். இன்னும் யாராயிலும் இருக்கிறீங்களா? வாரத்துல ஒரு மணி நேரம் எங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. பிதாவே, கரம் உயர்த்தி இருக்கிறவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். காலமெல்லாம் அதை செயல்படுத்தக்கூடிய கிருபையும் அபிஷேகம் அவர்களுக்கு தாரும். அந்த நேரம் வரும்பொழுது உணர்த்தி அருளும். அவள் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே உங்க கிருபை அதிகமாய் ஊற்றி கொடுங்க. வட இந்தியாவு குறித்த தரிசனத்தை பாரத்தை உங்க உள்ளத்துல கொடுங்க. ஜெபிக்க வேண்டிய வார்த்தைகளை கொடுங்க. இந்த பிரேயர் புல்லட்டின் தரிசனம் பத்திரிகை எடுத்து வைத்து ஜெபிக்கும் போது ஊக்கமா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவியை கொடுங்க. அந்த ஜெபத்தை தொடர்ந்து வாரந்தோறும் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. இன்னும் அநேக ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க. இன்றைக்கு கரம் உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே கர்த்தருடைய ஒரு புதிய அபிஷேகம் வருவதாக, ஒரு புதிய கிருபை இறங்குவதாக. Glory, hallelujah. என் கைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிங்கன் சொல்லுகிறவர்கள் உண்டென்றால் இப்பொழுது உங்க வலதுகரத்தை உயர்த்தி அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கையை ஆசீர்வதிங்கப்பா. நான் வட இந்திய மிஷனரி பணிக்காக கொடுக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்படி சொல்லுகிறவர்களும் இப்பொழுது வலதுகரத்தை உயர்த்தி செபிப்பீர்களாக. பிதாவே, கரம் உயர்த்தி இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை நினைத்தருளும். உமக்காக, உடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, வட இந்திய மிஷனரி பணிக்காக கொடுப்பேன் என்று சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும், அந்த திராணி அவர்களுக்கு தாரும். கொடுக்க கொடுக்க இன்னும் ஆசீர்வாதங்கள் பெறுக. தேவன் அவர்களை வழி நடத்துவீராக. ஆம் கர்த்தாவே, உன் கிருபை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யாராயிலும் எனக்கு இந்த ஆசை இருந்தது. இன்று நீங்கள் சொன்னது நல்லது. நாம் மற்றவங்களுக்கு நம்முடைய ஊழியத்தை அறிமுகம் செய்ய வேண்டும். அதுக்குள்ள காரியத்தை, ஞானத்தை எனக்கு ஆண்டவர் தரணும். அப்படி சொல்றவங்களும் ஒரு நிமிடம் வலதுகரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆமென். இந்த ஊழியத்தை நான் பிறருக்கு அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள்
ஆமென். கர்த்தாவே, இந்த சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்கள் இந்த ஊழியத்தை பிறருக்கு சொல்வதால், இந்த ஊழியத்திற்கு பிரேயர் சப்போர்ட் பேஸ் பெருகத்தக்கதாய், அந்த ஜப அந்த அஸ்திபாரம் இன்னும் பெருகத்தக்கதாய், விசாலமாகத்தக்கதாய், வட இந்தியாவில் ஊழியத்தின் எல்லைகளும் விரிவடையத்தக்கதாய் பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொடுப்பீராக. இவர்கள் யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று திட்டவட்டமாய் வழி நடத்துவீராக. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஜெபித்து முடிப்பதற்கு முன்னதாக, உங்களில் யாருடைய உள்ளத்திலாகிலும் இந்நாட்களிலே வட இந்தியாவுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் உரைத்து கொண்டிருக்கிறாரா, உணர்த்தி கொண்டிருக்கிறாரா? அப்படி யாராயிலும் இந்த கூட்டத்தில் இருந்தால், நீங்கள் இந்த கூட்டத்தின் நடுவில் எழும்பி நிற்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். யாராவது சகோதரர்களோ சகோதரிகளோ வாலிபர்களோ, ஆமென், என்னோடு கர்த்தர் அடிக்கடி உணர்த்தி கொண்டிருக்கிறார், நான் வட இந்தியா செல்ல வேண்டும். ஒருவேளை தெற்கிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை என்னை வடக்கே போகும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களோ, இப்பொழுது நீங்கள் எழுப்பி நிற்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாராயிலும் அப்படி தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கின்றீர்களா? ஹல்லேலூயா. பிதாவே, அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட அறுவடையாளர்கள் ஏராளம் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். கர்த்தர் ஜெபிக்க சொன்னது போல அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமானனே, உம்முடைய அறுவடைக்கு ஆட்களை எழுப்பி அனுப்பும் என்று ஜெபிக்கிறோம், அனுப்பும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, கிருபை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி உரையை பிரதர் டான் ஜெரமி அவர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொத்தன, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இம்மட்டமாக இந்த அருமையான மிஷன் சண்டே நடத்தும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்து அவருக்கு கோடாகுடி சோத்தம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தர் சோத்திரம் செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நம்மை ரட்சித்து இருளிலிருந்து இந்த அருமையான ஒளிக்குள்ளே கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிற நல்ல ஒரு சபையும் தந்து, அந்த சபை மூலமாக வட இந்தியா நோக்கி மிஷன்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ரட்சிப்பை ஜனங்களுக்கு அறிவிக்கிற இந்த கிருபையின் ஊழியத்தை நம்மிடத்தில் தந்த தேவனுக்கு இன்னும் கூட அதிகமாக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். அருமையான மிஷன் இன்னும் நம்முடைய அந்த அருமையான மிஷன் சண்டேல எத்தனையோ அலுவல் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் நம்முடைய தலைமை போதிருந்து நமக்கு நல்ல அருமையான நல்ல செய்தியை தந்து நம்மை கர்த்தருக்குள்ள பலப்படுத்தின நல்ல அருமையான ஒரு செய்திக்காகவும் நம்ம தலைமை போவதற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லுவோம். சோத்ரம், சோத்ரம், சோ நன்றி ஆண்டவரே. சோத்ரம், சோத்ரம். அதுபோல் நம்முடைய சேலர் அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பித்தற்காக இயேசு நாமத்தில் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சோத்ரம். அதுபோல் மாவட்ட போதகர் அவர்களுக்கு எவ்வளோ வலிவல் இருந்தாலும் இந்த நம்ம மத்தியில் வந்து இந்த அருமையான ஊழியத்தை சிறப்பிக்க தேவன் அவருக்கு கிருபை செய்தால் அவருக்கும் இயேசு நாமத்தில் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. பல வட்ட போதகர்கள், இன்ன அனைத்து ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் இயேசு நாம நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் இந்த போர்டில் உள்ள எல்லாருக்கும், இந்த கூடுகளை பங்கு பெற்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் இயேசு நாமத்தை நன்றி செலுத்தி கொள்கிறேன். முக்கியமாக தலைமை போதோரின் ஆலோசனைப்படி சிலர் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம், யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக கேள்விப்பட்டோம். அது அவருடைய ஆலோசனைப்படி நான் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். நான் பின்னால் நான் அமர்ந்திருப்பேன். யாராவது அப்படிப்பட்ட காணிக்கைகள் வட இந்தியா கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருந்தால் அடியானத்தில் அதை தரும்படியாக இயேசு நாமத்தில் சொல்லி நன்றியை நன்றியுரை முடித்துக் கொள்வேன். கர்த்தரே சோத்திரம். அல்லேலூயா. நிறைவு ஜபத்தையும் ஆசுவத்தையும் பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஜான் அவர்கள் கூறிக்கொள்வார்கள். எல்லாரும் முழங்கற்படியிடுவோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, பரலோகத்தை விட்டு பூமியிலே எங்களை தேடி வந்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றின அந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களை கொண்டு எளியவர்களாய் எங்களை கொண்டு ஆண்டவர் இந்தியாவின் பல பகுதிகளிலும் செய்கிற மகத்துவமான கிரியைகளை கேள்விப்படவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவர் எங்களை தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே பணித்தள செய்திகளை ஆண்டவரே தம்முடைய மகன் மூலமாய் பகிர்ந்து கொள்ள கேட்க ஆண்டவர் எங்களுக்கு பாக்கியம் தந்தீர். எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய காணிக்கைகள், எங்களுடைய பிரயாசங்கள் ஒன்றும் விரதாவாய் இருக்கவில்லை என்பதை நிரூபிக்கிறீர். நல்ல வார்த்தைகளை தந்தீர். இந்த கூடுகை மிக ஆசீர்வாதமாய் மாற்றினீர். அநேகரிடத்தில் ஜபிக்கவும் கொடுக்கவும் இந்த ஊழியத்தை ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த சந்தோஷத்தை தந்ததோடு அநேகரை இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பதற்கும் ஆண்டவர் ஏவி கொண்டிருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யும் தேசத்தில் ஒரு மாபெரும் அறுவடையை, ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கும் மட்டும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் பாரத்தோடும் ஜபத்தோடும் செய்ய கிருபை பாராட்டும். தொடர்ந்து நடத்தும், சமாதானத்தோட அனுப்பும். தேவ கிருபை எல்லார் மேலும் பெருகட்டும். இந்த கூடுகைக்கு வந்ததினால் புதிய தரிசனத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கிற பாரத்தோடு எல்லாரையும் நீர் அனுப்புகிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம்முடைய மிஸ்டரி பணியோடும் கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.